ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லா சிறுதானியங்களையும் சேர்த்து நம்ம ஒரு மாவு, ரெடிமிக்ஸ் மாவு ரெடி பண்ணிவிட்டு அதை இட்லி தோசை அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ரெசிபி அதில் செய்யலாம். முக்கியமாக இட்லியும் தோசையும் அதில் ரொம்ப அருமையாகவே வரும். அந்த மாவை நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா சிறுதானியமும் இதில் இருக்குது. மேக்ஸிமம் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து திணை. திணை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து அம்மா வீட்டில் விளைஞ்ச அரிசி, பட்டை தீட்டாத, அப்படியே அவங்களே வந்து ஆவாட்டி அவங்களே அரைச்ச அரிசி, இட்லி அரிசி. அது கருப்பு உளுந்து, இதுவும் அம்மா வீட்டு தான். அப்புறம் ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கோதுமை, அப்புறம் திணை அது, இது வந்து கொள்ளு. கொள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு. இப்போ நம்ம இதெல்லாமே ஒரு பெரிய டப்பில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேழ்வரகு நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்தோடனே இதே அளவு பெரிய அளவில் செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம். அடுத்து 2 கிலோ கம்பு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, திணை, ஒரு பெரிய கப்பளவு கோதுமை, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து தோசை வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டிஷாக வரும். அடுத்து வந்து கொள்ளு ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பெரிய அளவு கைப்பிடி வெந்தயம். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற என்ன சிறுதானியம் இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது தானியங்கள் எல்லாம் 5 பங்குன்னா உளுந்து 1 பங்கு. நம்ம எப்பயும் இட்லி அரைக்கிப்போம் இல்லைங்களா, வீட்டில் 5 க்கு 1. சில பேர் 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற சிறுதானியங்கள் வந்துட்டு 5 பங்கு அப்படின்னா உளுந்து 1 பங்கு எடுத்துக்கோங்க. முறம் வச்சு புடைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா முதல்லையே புடைச்சிட்டு அப்புறமேட்டு தண்ணியில் கொட்டுங்க. எனக்கு வந்து அவ்வளோவா வராது, அதனால் நான் தண்ணியில் கொட்டி இந்த மாதிரி அலசிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேன். முதல்ல இந்த மாதிரி 2 டைம் மட்டும் அலசிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வைங்க. ஒரு லேசாக ஊற ஆரம்பிக்கும். அந்த டைமில் 10-15 முறையாவது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா கழுவணும். கழுவுனதுக்கு அப்புறமா நல்லா கல் அரிச்சிக்கோங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனை பார்க்காம அந்த கல்லை மட்டும் அரிச்சிக்கோங்க. இல்லைனா நரநரன கேழ்வரகுலாம் நிறைய மண் இருக்கும். சீக்கிரமாகவே இதை அடுத்தடுத்த ப்ராசஸை செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா உளுந்தெல்லாம் ரொம்ப ஊறிடுச்சுன்னா கேழ்வரகு சீக்கிரம் காஞ்சி வர்றப்போ உளுந்து காயாது. அதனால் எல்லாத்தையுமே ரொம்ப ஊறுறதுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு அலசிட்டு கல்லரிச்சிக்கோங்க. அப்புறம் காய வச்சு எடுக்கிறப்ப இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தானியங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமும் சுருங்கி இதே அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா காஞ்சிடணும். உளுந்து பார்த்திங்களா, நம்ம கழுவுறப்ப எவ்வளோ டபுளாக இருந்தது, இப்போ மறுபடியும் சுருங்கி அதோடய பழைய நிலைக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல வெயிலில் போட்டு காய வைக்கணும், இல்லைனா மாவு சீக்கிரம் வண்டு வச்சிடும். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சரி வராது, ஏன்னா மழையும் வெயிலுமாக இருக்குது, மேகம் மூடி மூடி திறக்குது. அதனால் இப்போ வந்து இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே சும்மா 1/2 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு இட்லி மாவு மாதிரி அரைச்சி எப்பயும் மாவு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சு செய்யுங்க. இதே பதத்துக்கு தான் வரும். அவ்வளவுதான். இப்போ இதை கொடுத்து மாவு மில்லில் கொடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஏன்னா தோசை மாவுங்கிறதுனால ரொம்ப வழுவழுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், மாவு எடுத்து இந்த மாதிரி திரிக்கிறப்போ தானியங்கள் வந்து கையில் வந்து ரொம்ப அதுக்குன்னு 1-2 மா அரைச்சிடக்கூடாது. மில்லுக்காரவங்கள்ட்ட சொன்னிங்கன்னாவே ரெடிமிக்ஸ் மாவு அப்படின்னாங்க, அவங்க அரைச்சி தருவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பேப்பரில் கொட்டி நல்லா விரித்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டப்பாவில் எடுத்து மாற்றிக்கலாம். நீங்கள் முத தடவை யூஸ் பண்ணுறப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவோட கலந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை எடுத்தவொடனே ராவாக யூஸ் பண்ணால் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. இது வந்து முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப டயட் ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இதில் வந்து இப்போ 1 கப் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நான் காட்ட மறந்துட்டேன். நம்ம நார்மலாக எப்படி ஊற்றுவோமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தளர்த்திக்கோங்க. இது 5-10 நிமிஷம் கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே வச்சுருக்கணும். மாவு நம்ம பழைய இட்லி மாவு நல்லா புளித்து ரெடியாக தானே இருக்கும், அதனால் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. முதல்ல வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மாவோட கலந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். எடுத்தவொடனே நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதில் மாவு கலந்துருக்கிறது தெரியாது, கலர் மட்டும்தான் காட்டி கொடுக்கும்.
ஏன்னா நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம என்னென்ன வேலைலாம் செய்வோமோ அதெல்லாம் நம்ம இதுலேயும் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருள் அவ்வளோ நல்லது. இதை நான் இன்றைக்கி வந்து சட்னி சாம்பாரோடு நான் சாப்பிட போகிறோம். நீங்கள் இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் என்னென்னா கார சட்னி. இந்த ஒரு மாவை வச்சே நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இதை வச்சு இட்லி எப்படி பண்ணுறது, இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.